தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மீண்டும் அமையாததற்கு எடப்பாடி பழனிசாமிதான் 100% காரணம் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றஞ்சாட்டியிருக்கிறார். ஜாதி மதம் கடந்த அதிமுக வட்டார கட்சியாக சுருங்கி வருவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சொத்து வரி மின்கட்டண உயர்வுக்கு கூட்டணி கட்சிகள் வாய்மூடி மௌனம் சாதிப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஊழல்களை கட்டுப்படுத்தும்படி அன்றே சொன்னதாக கூறிய அவர், இன்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் சிக்கியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாமல் போனதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் 100% காரணம் என குற்றம் சாட்டினார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.